ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவரம் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தற்போது 8 வகையான புதிய ஆப்புகளை தற்போது மக்கள் அனைவரும் டெலிட் செய்யணும் அப்படின்னு தற்போது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் 150 மேற்பட்ட ஆப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படின்னு முக்கியமான ஆப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தடை விதிச்சாங்க. இதனையடுத்து தற்போது முக்கியமான 8 ஆப்புகளுக்கு தற்போது மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகிரப்படுது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வகையான ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் தற்போது மக்கள் அனைவரும் அவங்களோட ஃபோன்லேருந்து கண்டிப்பாக இதை நீக்கியே ஆகணும் அப்படின்னு தற்போது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ஆப் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜிக் போட்டோ லேப், அதே போல் பிளெண்டிங் போட்டோ எடிட்டர், அதே போல் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் இரேசர், அதே போல் போட்டோ மோஷன் எடிட்டர் அப்படின்னு இந்த வகையான 4 ஆப்களும் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக டெலிட் செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான இந்த 4 ஆப்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹேக்கர் எல்லாமே அவங்களோட ஃபோனை ஹேக் செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இனிமேல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சில புதிய ஆப்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து தடை செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.